சுழிமுனையின் ரகசியத்தை பற்றி ஆசான் அவர்கள் சொல்றாங்க, வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். வெட்ட வழி தெரியும், எல்லாம் எல்லாம் ஞானகர்த்து, நான்ற வாயு நாடிருபயமும் மூன்று கண்ணும் ஒன்பதை சுவடும். பெரிய வார்த்தை இதுதான். நம்மட்டுக்கு ரெண்டு கண்ணு தான். யோகிகளுக்கு புறம்பத்திரு கண்ணு இருக்கு, நெற்றிக்கண். அது சுழிமலை கதை. சுழிமலை கதை திறந்த உடனேயே இந்த நம்ம சாப்பிட்டோமல்லவா உணவு, நல்லா சாப்பிடு சாப்பிட்டு மும்முளம் இருந்ததில்லவா, அந்த மும்முளம் இடம் தெரியாமல் போயிடுச்சு. மூன்று கண்ணும் மும்பதை சுவடும். சுழிமலை கதை திறந்த உடனேயே என்ன ஏற்படும், இந்த உடம்பு தான் தெரியும், உள்ளே எல்லாம் காலியாயிடுச்சு, உள்ளே காமதேகம் பொடிபட்டு போச்சு. மும்பளை சுவடு ஆணவம் கண்மம் மாகி, அல்லது மலை ஜல சுக்கிலம் எடை இருக்கடன் தெரியாமல் போச்சு. சுவடு என்பது ஒரு மனுஷன் நடந்து போகிறான் புழுதியில், இப்போ ஒரு குதிரை நடந்தால் அந்த இடத்த கால் படும், அதுதான் இருக்கு அங்கே குதிரையை காணும். மூன்று கண்ணு ஒன்று மும்பதை சுவடும். இந்த மும்பளத்தால் ஆனை, இந்த மும்பத்தை சுவடுனா மும்பளத்தால் ஆனை சுவடு, உடம்பு தான் இருக்க தவிர உள்ளே காமம் இல்லை, பசி இல்லை, இந்திரியம் இல்லை, பொறிபுலன் எண்ணம் இல்லை, ஒன்று ஒன்றை அடைய வேணுங்கிற ஆர்வம் இல்லை, அப்படியே நிசப்தமாக இருக்கு. அந்த அதுபோன்ற மூன்று கண்ணும் மும்பதை சுவடும். அப்போ மூன்று கண்ணும் சுழிமனை அறிந்தவர்கள் இந்த மும்பதை சுவடு எப்படின்னா, ஏதோ சுவடு என்பது அடி வச்சு போகும்போது அடி தெரியும், குதிரை போனால் முன்னேசில் குதிரை போனால் அந்த அடி தெரியும், அப்போ குதிரை இருக்காது, அந்த வந்து போகிறது அடையாளம். மும்மலை இருந்ததுக்கு ஒரு அடையாளமாக தான் அந்த உடம்பு இருக்குனார். பெரிய விஷயத்தை கொண்டு போய் சொல்கிறார், மூன்று கண்ணும் மும்பதை சுவடும். இரண்டு செவியும் இலங்கு பொன் முடியும். இரண்டு செவி, இப்போ இரண்டு செவி இல்லாமல் நாலு செவியாக இருக்கும், இரண்டு செவியும் ஒரு ஒரு செவி வந்து உலக நடையிலே கவனம் கேட்டுருக்கும். இன்னொரு செய்தி அந்த ரங்கத்தை பற்றி ஆசான உதவி செஞ்சிட்டு இருப்பான். இலங்கு பொன் முடியும், இரண்டு செவி இலங்கு பொன் முடியும். அவர் புரிபுலன்கள் எப்படி இருக்கும் என்றால், விஷயார்த்தத்தோடு விஷயத்தை மட்டும்தான் விசாரிக்க சேகரிப்பார்கள், மற்றெல்லாம் சேகரிக்க மாட்டார். இரண்டு செவி இலங்கு பொன் முடியும், பொன்முடி தலையில் கிரீடம் இருக்கின்றார், அது அப்படி வர்ணிக்கிறார்கள். இரண்டு செவியும் இலங்கு பொன் முடியும், திரண்ட முப்பொறி நூல் தகுலொலி மாறுவோம். இந்த திரண்ட முப்பொறினா என்ன கேட்டான், இடகளை பின்களை சுழிமுனை, இந்த மூன்று நாடிகளும் ஒன்று சேர வேண்டும். இப்போ நம்ம சேராது, இந்த பக்கம் ஒரு பக்கம், இந்த பக்கம் ஒரு முறை வரும், இந்த பக்கம் ஒரு முறை ஆகிறதா, ரெண்டு சேர்க்கின்ற இடம் நமக்கு தெரியாது. யோகிகள் என்ன செய்கிறான், ரெண்டு பக்கம் வருகின்ற காற்றை, இடது கலைக்கும் பின் கலைக்கும் வரும் எந்த பக்கம் வருகின்ற காற்றை ரேசித்து அப்படி சேர்த்து விடுவான் புறம்பத்தில். புறம்பத்தில் சேர்த்து விட்டால் திரண்ட முப்பது நூல் திகழொளி மாறுவோம். இந்த இடகளையும் பின்களையும் சுழிமனையும் ஒன்றுபட்டு விட்டால் தெகலொலி மாறு, இதயத்திலே தெளிவு வந்துவிடும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.